ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கேரள மாநிலம் கோட்டயம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மல்லியூர் மகா கணபதி திருக்கோவில். கோவிலின் மூலவர் விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ஊர் மல்லியூர். இசைநாயகன் கிருஷ்ணனை மகிழ்விக்கும் நிகழ்ச்சி இங்கு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் மகர விளக்கு காலங்களில் கோவில் முற்றத்தில் தனியாக அமைக்கப்பட்டுள்ள அரங்கில் இந்தியாவின் பிரபல பாடகர்கள் பாடி இசையை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். புதிய பாடகர்களும் இசை கற்பவர்களும் இங்கு வந்து இந்த அரங்கத்தில் தங்களது இசை நிகழ்ச்சியை நடத்தி இறைவனின் அருளை பெறுகிறார்கள். இப்படி இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு முன்பதிவு செய்திருக்க வேண்டும். முக்கூற்றி புஷ்பாஞ்சலி. முக்கூற்றி எனப்படும் செடிகளை வேரோடு பறித்து தனியாக தயாரிக்கப்பட்ட திரவியத்தில் மூழ்க வைத்து விடுகிறார்கள். பின் அதை எடுத்து விநாயகர் மந்திரம் ஓதி வழிபாடு செய்யப்படுகிறது. இப்படி செய்வதனால் எப்படிப்பட்ட தோஷத்திலிருந்தும் விடுபடலாம் என கூறப்படுகிறது. ஒரு நாளில் 5 முறை மட்டும் இந்த வழிபாடு செய்யப்படுவதால் முன்பதிவு செய்ய வேண்டும். பக்தர்கள் நோயிலிருந்து விடுபட தடி நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், பல நூற்றாண்டுகளுக்கு முன் தற்போது கோவிலை நிர்வகித்து வரும் சங்கரன் நம்பூதிரியின் முன்னோர் ஒருவர் கணபதி விக்கிரகம் ஒன்றை கொண்டு வந்து இத்தலத்தில் வைத்து பூஜை செய்துள்ளார். பின்னர் ஆரியப்பள்ளி மனை, வடகேடம் மனை ஆகிய இரு குடும்பங்களும் சேர்ந்து கணபதியை சுற்றி கட்டிடம் கட்டி பராமரித்து வந்தார்கள். ஒருமுறை இவ்விரு குடும்பங்களும் மிகவும் கஷ்ட நிலைக்கு வந்தது. இதனால் கோவில் பராமரிப்பும் பாதிப்புக்கு உள்ளாகியது. மேற்குறை இல்லாத நிலையில் அவர்கள் கணபதியை பக்தியோடு வழிபாடு செய்து வந்தனர். இவர்கள் வம்சாவழியில் வந்த சங்கரன் நம்பூதிரி குருவாயூரப்பன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அவர் தினமும் இந்த கணபதி கோவில் முன் அமர்ந்து கிருஷ்ணனின் பெருமைகளை பற்றி வேதவியாசரால் அருளப்பட்ட பாகவதத்தை பாராயணம் செய்து வந்தார். இவரது பக்திக்கு மகிழ்ந்த கிருஷ்ண பகவான் கணபதியின் மடியில் இணைந்து கொண்டார். இவரை கணபதி தன் துதிக்கையால் அரவணைத்திருப்பதை பார்த்தால் மெய்சிலிருக்கும். கோவில் சுற்றுப்பகுதியில் சாஸ்தா, மகாவிஷ்ணு, துர்கை, அந்தி மகா காவலன், யக்ஷி, நாகர் சன்னதிகள் உள்ளன. கேரள மாநிலம் அருகே வேறெங்கும் இல்லாத விசேஷம் இக்கோவிலில் உள்ளது. இங்கு விநாயகரும் கண்ணனும் ஒன்றாக அருள்பாலிப்பதால் அனைத்து தரப்பட்ட பக்தர்களும் இங்கு பெரும் திரளாக வந்து தரிசனம் செய்கிறார்கள். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், தோஷத்திலிருந்து விடுபடவும் நோயிலிருந்து விடுபடவும் மக்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் திருமண தடை நீங்குவதற்காக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் பழமாலை மிகவும் சக்தி வாய்ந்தது. குழந்தை பாக்கியத்திற்காக பால் பாயாசம் படைக்கப்படுகிறது. பித்ருக்கடன் செய்பவர்கள் இங்கு சதுர்த்தியூட்டு எனப்படும் வழிபாடு செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தாங்கள் விரும்பிய பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கோவிலின் திருவிழாக்கள் விநாயக சதுர்த்தி, கோகுலஷ்டமி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று மல்லியூர் மகாகணபதியை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.